ஹாய்ச்சல் குடி, இன்னைக்கு இந்த தாய் ஜாமாவோடய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் நல்லா மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க, சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கையில் இருக்க தீக்குச்சி கீழே விழுந்து அப்படின்னு வந்துட்டு கிச்சன் ரூம் ஃபுல்லாக தீ பரவிட்டு இருக்கு. நல்ல நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான், தீ அணைக்க பார்க்குறான், ஆனால் தீ ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்கு. பக்கத்தில் மயங்கி கிடக்கிற நம்ம ஹீரோயின் எழுப்பி, அம்மா உன்னை என்னமா பண்ண சொன்ன, நீ என்னமா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்திரிச்சு பத்திரமா வெளியே போக சொல்ல, நம்ம ஹீரோயின் நல்ல வேலை ஃபயர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அங்கே இருந்திருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு தீயெல்லாம் அணைச்சிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வந்துட்டு கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடாக கிடக்குது. ஹீரோ உன்னை சமைக்க சொன்னால் நான் வந்துட்டு நீ என்னமா பண்ணி வச்சிருக்க, இப்படி கிச்சனே நாஸ்திப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை திட்ட, ஹீரோயின் கிட்ட உடனே வந்துட்டு நீ என்ன லிட்டில் பிரின்சஸ்ஸா, உனக்கு ஒரு கேஸ் அடுப்பு கூடமா பற்ற வைக்க தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயின் கத்துறாங்க, இங்கே பார் நான் நல்லாவே சமைப்பேன், ஆனால் நான் எப்படி வந்துட்டு மயக்கப்பட்டு விழுந்தனே எனக்கு தெரியல, எப்படி இந்த தீ பரவுச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஹீரோ உடனே, இங்கே பார் நீ மயக்க போட்டு போட்டு விழுந்துட்டு இருக்க, எனக்கு எதமோ வந்துட்டு உனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் இருக்கிற மாதிரி இருக்கு, ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அதை வந்துட்டு நீ முதல்ல சரி பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின், அதெல்லாம் அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு நான் பசியில் இருக்கேன், நான் நேற்றுலேருந்து சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது, போயிட்டு எனக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோவே பிடிச்சி கத்துறாங்க. ஹீரோ நினைக்கிறான், இவளை நம்ம கடத்திட்டு வந்தோமா இல்லை அவள் நம்மளை கடத்திட்டு வந்தாலும் தெரியலையேன்னு சொல்லி யோசிக்க, இப்போ ஹீரோயினே போயிட்டு ஒரு வேளை நமக்கு இருக்கிற நோய் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நம்ம ஹீரோயினுடைய செக்ரட்டரி கூடவே மீனான்ற ஒரு பொண்ணு இருந்தார் பா தெரியுமா, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அதாவது நம்ம அங்கிளுடைய செக்ரட்டரியும் அதாவது அங்கிளுடைய அடியாலும் அதாவது கம்பெனியில் இருக்க ஒரு அக்கௌண்ட்ஸ் லேடியும் பேசிக்கிறத பார்த்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு இந்த அங்கிள் கெடுபடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றி பேசிட்டு இருக்கேன், இந்த மீனான்ற பொண்ணு இதை கேட்டுறான். இன்னொரு பக்கம் ராபின் என்ன பண்ணுறான், ஃபர்னிச்சர்லாம் வந்துட்டு இன்னைக்கு புது டிசைன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க போல இருக்கு, அதுக்கான ஃபோட்டோஷூட்காக ராபின் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஷூட் நடக்கிற இடத்துக்கு வந்தால் அங்கே அங்கிள் வந்துட்டு மாசா நம்ம மங்காத்தால் வர அஜித் மாதிரியே வந்துட்டு சூப்பர் கெட்டப்பாக போட்டு வந்து நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ராபினுக்கு செம கோவம் வருது. இப்போ ராபினை நகத்தி வச்சுட்டு இந்த அங்கிள் போயிட்டு உட்காந்து ஃபர்னிச்சருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்க, ராபினுக்கு கோவம் வருது. நான் தானே வரேன்னு சொன்னேன்னு சொல்ல, நீ சிஇஓ தான்ப்பா, அதுக்காக நீ வந்தவுடனே வந்துட்டு நீ மட்டுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராபினை அங்கிள் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி விட்டுட்ட, ராபின் ஒரு மாதிரி கஷ்டத்தில் போயிட்டு அவனுடைய ரூமில் போவேன். இதை பார்த்துட்டு சுபத்ரா ஒரு மாதிரி மூஞ்ச சுழிக்கிறா, ஏமா நீ தான் அங்கிளுடைய ஆள் இல்லைம்மா, அப்புறம் ஏமா ராபின் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படுற அப்படின்னு தான் நமக்கு தோணும், அது ஏன்றது தெரியல. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய டேப்லெட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பற்றி விசாரிக்க சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டா, இங்கே பார் ஆக்சுவலி வந்துட்டு இது மனநோய்க்காக போடுற டேப்லெட்டு, இது அதிகமாக போட்டால் அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கனவு வருது. அவங்க அம்மா வேற ஒருத்தவங்க கூட அஃபேரில் இருந்தது, சின்ன வயசில் நம்ம ஹீரோயினும் அவங்க தங்கச்சி ரின்னும் பார்த்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இது அப்பா கிட்ட மட்டும் சொல்லிவிடு, அதை சொன்னா உன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி மிரட்டியிருப்பாங்க. இப்போ தன்னோட அம்மா வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட அஃபேரில் இருந்தது ரின்னு பார்த்துட்டு ரின்னுக்கு ஒரு கட்டத்தில் பேச்சே வரல, இதனால நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க, அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதனால தான் ரின்னுக்கு பேச்சு வரலன்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். இப்போ இதை பற்றியெல்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டே கீழே தரையில் படுத்துட்டு இருக்க, இதை பார்த்த சுபத்ரா வந்து ஐயோ கிழமை செத்துக்கிட்டு போயிட்டானோன்னு சொல்லிட்டு நாடி பிடிச்சி பார்க்க, உடனே வந்துட்டு இவர் எந்திரிச்சு உட்காந்து எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லேன். அப்படியே சுபத்ரா ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காக இப்படி தரையெல்லாம் படுக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி அப்படி வில்லத்தனமாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொன்னலன்னு சொல்ல ஹீரோ உடனே, இங்கே பார் உனக்கு பசிக்குது வா ஃபஸ்ட்டு சாப்பிட போகலான்னு சொல்ல மறுபடியும் ஹீரோயின் மயக்கப்பட்டு விழ வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய டேப்லெட்ஸை காமிச்சு, இந்த டேப்லெட்ஸை நீ அதிகமாக போட்டு போட்டு இது உனக்கு அடிக்டாக மாறிடுச்சு, ஓகேவா, உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மனநோய் மாதிரி ஒன்று இருக்கு, அதை நீ சரி பண்ணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டலில் காமிக்காமலே நீ மாட்டுக்கு தூக்க மாத்திரையை போட்டுட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, உன் நோயை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம குணப்படுத்தணும், அப்போ தான் உங்கள் அங்கிளை வந்துட்டு மாட்டி விடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயினுமே சரி ஓகே ஓகே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் எனக்கு சோறு வேணும், போயிட்டு வாங்கிட்டு வந்தியா இல்லையான்னு சொல்ல ஹீரோ நான் சமைச்சே எடுத்து வந்துட்டேன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா இங்கே பாரு எங்கள் அங்கிளை நீ மாட்டி விடணும், அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட நோயை நீ குணப்படுத்துறேன்னு சொல்லியிருக்க, அதுக்காக ஓவராலாக அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் பயக்கப்பட்டு விழுந்துருவாங்களா. ஹீரோ ஐயோ இவ வேற பொசுக்கு பொசுக்குன்னு மயக்கப்பட்டு விழுந்துறாளேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்க, இப்போ ஹீரோ கையில் அந்த மாத்திரை இருக்குது. ஹீரோயின் போயிட்டு மாத்திரையை வாங்க பார்க்க ஹீரோ டக்குன்னு, இங்கே பாரு இந்த மாத்திரை உன் கையில் இருந்தால் நீ நிறைய தடவை போட்டுப்பா, அதனால ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை நான் தான் கொடுப்பேன், அதுவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த மாத்திரையை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்ல ஹீரோயின், உனக்கு என்ன என் மேலே இம்புட்டு அக்கறேன்னு கேட்க, நீ செத்துக்கிட்டு போயிட்டனா அப்புறம் எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் காசு யார் கொடுக்குறது சொல்லு, அதுக்காக தான் உன்னை வந்துட்டு பார்த்துக்கிற மாதிரி நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராலாம் பண்ணாத, நான் ஒன்றும் உன் மேலே பாசம்லாம் வைக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோயின், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு மாத்திரை வேணும்னு சொல்ல
ஹீரோவுமே மாத்திரையை கொடுக்கறான். இன்னொரு பக்கம் இந்த சுபத்ராவுக்கு அங்கிள் மெசேஜே பண்ணி தள்ளிட்டு இருக்க ஹீரோயினுடைய அப்பா, என்னப்பா மெசேஜ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல, அட நீங்க வேற இந்த ஜியோ கஸ்டமர் கேர்ல இருந்து எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, ரீசார்ஜ் பண்ண சொல்லி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா ஹீரோயினுடைய அப்பாவை நல்ல நாமம் போட்டுட்டு இருக்கா. அங்கிள் வந்துட்டு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு நான் சிஓ பதவிக்கு வரணும், அதனால ஹீரோயினுடைய அப்பா கிட்ட என்ன சிஓவா வந்துட்டு போட சொல்லி நீ தான் பேசணும், அப்படி இல்லைனா இப்ப இருக்கிற ராபினை நான் ஏதாவது பண்ணி சிஓ பதவியில இருந்து அவனை நீக்கிட்டு நானே அந்த சிஓ பதவிக்கு வந்துருவேன் சொல்ல, உடனே சுபத்ரா என்ன சொல்றா, ஹீரோயின் செத்து போயிட்டது உனக்கு எனக்கு தான் தெரியும், ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரியாது இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் பொறுமையா அவர்கிட்ட எடுத்து சொல்றேன்னு சொல்லிட்டு சுபத்ரா அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு ரன்னிங்காக கூட்டு போவ, ஹீரோயின் என்னால முடியாதுன்னு 5 நிமிஷம் ஓடிட்டு பாத்தீங்கன்னா வீட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு கடுப்பாவ, பின்னாடி இருந்து ஒரு நாய் கத்துமா, ஹீரோயினுக்கு நாய்னா ரொம்ப பயம் போல இருக்கு, டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட அந்த நாய் துரத்து எனக்கு நாய்னா ரொம்ப பயம்னு சொல்ல, ஹீரோ இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அந்த நாய் பார்க்க ரொம்ப வந்துட்டு அருவருப்பா இருக்கு, அந்த நாய் ரொம்ப அகோரமா இருக்குது, அந்த நாய் துரத்திட்டு வரப்போதோ ஐயோ வா வா ஓடிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஆப்போசிட் டைரக்ஷனா, அதாவது வீட்டு பக்கமா இல்லாம காட்டு பக்கமா கூட்டிட்டு ஓடிட்டு இருக்க. இப்படி 2 கிலோமீட்டர் நம்ம ஹீரோ எப்படியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரன்னிங் பண்ண வச்சிடறான். அது தெரியாம நம்ம ஹீரோயின் ஐயோ வீட்டுக்கு வர இப்ப போகணுமா, எனக்கு ரொம்ப கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுற மாதிரி மூஞ்சி வைக்க, ஹீரோக்கே பாவமா இருக்கு. இப்ப எங்க இருந்தோ ஒரு சைக்கிளை கொண்டாந்து ஹீரோ மிதிச்சு ஹீரோயினை வந்துட்டு உட்கார வச்சு கூட்டிட்டு போவ, ஏது இந்த சைக்கிள்னு கேட்க, பக்கத்துல வந்துட்டு இங்க மரம் வெட்டுறவங்க ஒருத்தவங்க தாங்க, அவங்க கிட்டதான் கேட்டேன் வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவ, கீழே விழுந்துடுறான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் எந்திரிச்சிடறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு எந்திரி வா போலான்னு சொல்ல, ஐயோ என் கால் ரொம்ப சுளுக்காயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பார்க்க வர ஹீரோ ஐயோ வேணா வேணான்னு சொல்ல, அப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு போறதுன்னு சொல்ல, ஹீரோ டக்குனே எப்படி போறது என்னை எழுப்பி விடு, நானே சைக்கிளை ஓட்டி தொலைறேன், வேற வேலை வேற வழி அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சேன், எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுன்னு நினைச்சேன், நீ வா வா உன நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சைக்கிள்ல உட்கார வைக்க, ஹீரோவுமே உட்காந்துக்கிறான். ஹீரோயின் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சைக்கிள் டிங்கு டிங்குன்னு ஆட்ட, ஹீரோ என்ன பண்ணா கீழே விழுந்துற போறோமோன்னு பயத்துல ஹீரோயினோட இடுப்பை பிடிக்க, டே என் இடுப்புல இருந்து கையெடு இல்லைன்னா உன் அவ்வளவுதான் சொல்ல, ஓ இதுதான் உன் இடுப்பா, என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்கு, ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிண்டல் பண்ண, ஹீரோயின் கடுப்பாயிட்டு இப்ப ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டு கிராமத்துக்குள்ள அதாவது வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ரன்னிங் ஓடுறப்ப வயல்லாம் காமிக்கல, ரிட்டர்ன் வரப்ப வயல்லாம் காமிக்கிறாங்க நமக்கு. இன்னொரு பக்கம் அந்த மீனா இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இந்த அங்கிள் பண்ண ஃபோர்ஜரி வேலை, அதாவது கம்பெனி ஏகப்பட்ட காசுலாம் வந்துட்டு அடிச்சு வச்சிருப்பா இல்லையா, அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பென்ட்ரைவ்ல இதெல்லாம் லோட் பண்ணிக்கிறான். ஸோ அங்கிளுக்கு எதிரான சாட்சியங்கள் எல்லாத்தையுமே. இன்னொரு பக்கம் இந்த அங்கிள் என்ன பண்றாங்க, நம்ம ராபின் போட்டு தள்ளுறதுக்காக ஸோ லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி ராபினை போட்டு தள்ளுறதுக்காக பாவா, ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஆள் வந்ததுனால ராபினை எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த கில்லர்னால ராமின் இப்ப அவனுடைய ரூமுக்கு வந்தா அங்க ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, இந்த பென்ட்ரைவ் தான் அந்த மீனா பிள்ளை வச்ச பென்ட்ரைவ் பிள்ளை இருக்குது, ராமின் இப்ப அந்த பென்ட்ரைவே பாத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டம் வந்து ஹீரோஸ் வந்துட்டு ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின், டே உன் கால் நல்லா தான் இருக்கா, அப்புறம் ஏண்டா என்ன ஏமாத்தி கூட்டு வந்தேன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ ஆமா ரன்னிங் பண்ணனா 5 நிமிஷம் வந்துட்டு ரன்னிங் பண்ணாம நீ மட்டுக்கு வீட்டுக்கு போக பார்த்த, அதான் நான் சும்மா நாய் குறைச்சதை வச்சு நான் சும்மா வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், பத்தாதுக்கு என் காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு போய் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சேன்னு சொல்ல, ஹீரோயின் செம்மையா கத்துறாங்க, உனக்கு அறிவே இல்லையா, உன்னை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு வரக்குள்ள ஒரு யானையை ஓட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு எவ்வளவு தெரியுமா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை பிடிச்சிக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. ஹீரோவுமே திட்டுறான், பட் இருந்தாலும் அவனுக்குமே மனசு கேட்கல, சரி ஓகே நம்மளை இவ வச்சு கூட்டிட்டு வந்திருக்கானா இவளுக்கும் கால் வலிக்கும் தான் சொல்லிட்டு ஹீரோவே போயிட்டு நம்ம ஹீரோயினுடைய காலில் மசாஜ் பண்ணிட்டு இருக்க. மசாஜ் பண்றப்ப பேண்ட்டை மேலே ஏத்திட்டு வரான், அதுக்கும் நம்ம ஹீரோயின் திட்டுறாங்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி என் காலில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா, என்னை கடத்தி கொண்டாந்து வச்சது இல்லாம என்னை போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்றியா, இராம அவனே உன வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்ச சமயம் கத்து கத்துன்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோவா ஏமா வாய மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வாயை பார்த்த. இன்னொரு பக்கம் இந்த லூஸ் ராபின் என்ன பண்ணா, கிடைச்ச வந்துட்டு ஆதாரத்தெல்லாம் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட டைரக்டா கொடுக்காம சுபத்ரா கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி நம்ம சீக்கிரமா ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி அங்கிள் பாருங்க எவ்வளவு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போவ. ஆனா இந்த சுபத்ரா என்ன பண்றா, பென்ட்ரைவே டெஸ்ட்ராய் பண்ணிடா, ஏன்னா பென்ட்ரைவ் ஹீரோயினோட அப்பா கையில போச்சுன்னா இவ்வளவு தானே மாட்டுவா, அவ்வளவுதான் இவ இப்ப பென்ட்ரைவ் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோயினுடைய அப்பா பின்னாடி இருந்து வந்துடுறாரு, ஐயோ இவர் பாத்துட்டாரான்னு இவ பதற, ஆனா அவர் அதெல்லாம் பாக்கல, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. லூஸ் அப்பாவா இருப்பாம்புல இருக்கு, பொண்ணு அங்க காணும், இவர் கல்யாணம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காரு.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தூக்கம் வரல, எனக்கு டேப்லெட் கொடுன்னொடனே ஹீரோவுமே டேப்லெட்டை கொடுக்குறான். ஆனால் அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. இப்போ ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே வந்து இங்கே எந்திரிச்சு உட்காரு, உனக்கு பிடிச்சது ஏதாவது டிராயிங் பண்ணு, அதுக்கப்புறமா போயிட்டு தூங்கு, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு தூக்கம் வரும்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப பிடிச்சதா அவங்க தங்கச்சியே தான். தங்கச்சியுடைய ஃபோட்டோவை தான் நம்ம ஹீரோயின் வரைகிறாங்க. கரெக்டாக வரைஞ்சி முடிக்கவும் நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் வரவும் சரியாக இருக்கு. வரைஞ்சிக்கிட்டே நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டாங்க. ஹீரோ எந்திரிச்சு நடு ராத்திரியில பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே பெட்ல அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு ஹீரோயின் வரைஞ்ச டிராயிங்கை பார்த்தா ரின்னுடைய டிராயிங்கா இருக்கு. ஹீரோவுமே ரின்னுடைய போட்டோ வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உன்னை யாரு பிரெக்னெண்டா ஆக்கந்து, யாரால நீ இறந்த அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்க அக்காக்கையும் புரிய வைப்பேன், நானும் யாருன்றதை அதை கண்டுபிடிச்சி அவனை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரின்னுடைய போட்டோ வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் தானாவே வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண வந்துடுறாங்க. நல்லா ரன்னிங்கு ஜாக்கிங்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று உனக்கு இன்னைக்கு வந்துட்டு கன்ல எப்படி ஷூட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தெரியுமேன்னு சொல்ல அதிக பிரசங்கி பண்ணாத, இந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஷூட் பண்றதுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி கொடுக்க அப்படியே ரெண்டு பேருமே லைட்டாக க்ளோஸ் ஆக ரெண்டு பேருக்குமே அக்கூட ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ, நான் உன்னோட டீச்சரு, நான் அந்த மாதிரி கேவலமெல்லாம் யோசிக்க மாட்டேன், தயவு செஞ்சு அமைதியாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அமைதிப்படுத்திட. இன்னொரு பக்கம் இந்த சுபத்ரா போயிட்டு அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வந்துட்டு ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான் ராபின்னு சொல்லிட்டு. அதனால எப்படி ராபின் கையில் அந்த ப்ரூஃப் எல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் ஒரு மாதிரி தலையில கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இதை பத்தி சுபத்ரா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க. சுபத்ராவா இன்னைக்கு ஹீரோயினுடைய அப்பா கூட கல்யாணம்ன்றதுனால சந்தோஷமா இருக்கா. ஆனா இவன் வந்த உடனே அங்கிளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க கார்டன்ல. இதை நம்ம ஹீரோயினுடைய அப்பா பாத்துறாப்ல, அவ்வளவுதான் இவருக்கு சம கோவம் வந்து கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வராரு. அப்பதான் இவரு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்களே இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்களும் அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்களும் லவ் அஃபேர்ல இருந்ததால இவர் போயிட்டு கன் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ணலான்னு பார்க்க ஹீரோயினுடைய அம்மா, நீ அவர் என் லவ்வரை ஷூட் பண்ணனா நானும் குத்திட்டு செத்து போயிடுவேன்னு கத்தியை வச்சு மிரட்டி இருப்பாங்க. அதனால ஹீரோயினுடைய அப்பா, உனக்கு அவன் மேல அவ்வளவு லவ்வா, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருந்திருப்பாரு. இப்ப அவருடைய ரெண்டு பொண்ணுங்களும் வந்துட்டு அழுதனோனே, நம்ம இப்போ செத்துட்டோம்னா நம்ம பொண்ணுக்கு இருந்துட்டு என்ன நிலைமை ஆகுன்றதே தெரியலே, நம்ம பொண்ணு வேற காணுமே, அவளை நம்ம கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தெல்லாம் மனசில் அடக்கி வச்சுக்கிட்டு ரூம்குள்ளே வந்துடுறாங்க. சுபத்ரா வந்து கல்யாணத்துக்கு லேட் ஆகுது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேணாமான்னு கேட்க ஹீரோயினுடைய அப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்ல சுபத்ராவுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. இத்தனை நாள் கழிச்சு எப்படியோ கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன மனுஷன் இப்போ வேணான்றானேன்னு சொல்லிட்டு ரூமுள்ள போயிட்டு கத்தோகத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் காலையிலேருந்து கன் ஷூட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கடைசியாக ஒரு கன்னை வந்து ஒரு புல்லட்டை வந்துட்டு சரியாக ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த சந்தோஷத்துல ஹீரோவுடைய கையை தோல் மேல கையை போட்டுக்கிட்டு எக்ஸைட் ஆக ஹீரோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை வளக்கி விட்டுட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஹீரோவும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர ஹீரோ உட்காந்துட்டு ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, சாப்பிட வேண்டியதுதானேன்னு கேட்க, காலையில இருந்து கன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் கை எவ்வளவு தெரியுமா வலிக்குது, என்னால சாப்பிட முடியல, ஸ்பூனு கூட பிடிக்க முடியலன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விடுறான். சோ ஹீரோயின் வந்துட்டு வேணான்றாங்க, இப்ப நீ சாப்பிடலன்னா அதுக்கப்புறம் செத்து போயிடுவோம், உங்க அப்பாவெல்லாம் நீ காப்பாத்த முடியாதுன்னு ஹீரோயின், எங்க அப்பாவை காப்பாத்தணும் அதுக்காக சாப்பிடறடா வெண்ணம் அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட தங்கச்சி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பர்சனல் டைரி எழுதுவா அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண ஹீரோ அந்த டைரி எல்லாம் எங்கன்னு கேட்க, உனக்கேண்டா அதை பத்தி, ஏன் என்னுடைய தங்கச்சியும் வந்துட்டு நீ பிரெக்னண்டா அவளை ஆக்கி அவ செத்து போயிட்டான்ற விஷயத்த டைரியில எழுதியிருக்கா, அதை வந்துட்டு நீ எவிடன்ஸ் அழிக்கலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சோ இப்ப சுபத்ராவை காமிக்கிறாங்க, சுபத்ராவை பாக்குறதுக்காக அங்கிள் வந்திருக்கான். அங்கிள் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஹீரோயினுடைய அப்பாவை போட்டு தள்ளிடலான்னு சொல்ல சுபத்ரா இல்லவே இல்லை, எனக்கு அவர் கூட கல்யாணம் நடக்கும்னு பார்த்தேன், சொத்தெல்லாம் எழுதி வாங்கலான்னு, ஆனா இப்போ அவர் வேணான்ட்டாரு, ஆனா மறுபடியும் அவரை நான் கல்யாணத்துக்காக அப்ரோச் பண்ணுவேன், அவர்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவரை சாவடிச்சிடலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு சுபத்ரா அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிளும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே சமாதானத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டில் இல்ல போல இருக்கு, ஹீரோயின் தனியா தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் நல்ல வேலை தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவங்க பாத்துட்டாங்க. இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினையும் பார்த்துட்டு ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள வெளியே வந்து ஹீரோயின் கார்டன் கிட்டமா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப அந்த ஆள் பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினை ஷூட் பண்ணலான்னு வரக்குள்ள ஹீரோயின் டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓடலான்னு பார்க்கக்குள்ள மறுபடியும் அந்த ஆள் வந்து பிடிச்சிக்க, இப்ப ஹீரோயின் பக்கத்துல இருந்த ஒரு கம்பி எடுத்து அவன் நெஞ்சிலே பாய்ச்ச, அப்பதான் தெரியுது அது ஹீரோன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஏன்டா என்ன இப்படி பயமுறுத்தனன்னு கேட்க, ஆமா உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன்ல, நீ சரியா பண்ணியா இல்லையான்னு சொல்லிட்டு
டெஸ்ட் பண்ண வேணாமான்னு கேட்க ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. என் லைஃப்ல உன்னதாண்டா நான் வந்துட்டு எதிரியா பாக்குறேன், இருடா உன இப்பவே சாவடிகிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தி அதாவது அந்த கம்பியை மறுபடியும் ஹீரோடைய நெஞ்சிலே பாய்ச்ச பாக்க. ஆனா அவங்களால முடியல. இப்ப வீட்டுக்குள்ள வந்து தன்னோட போன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எப்படியாவது இங்க இருந்து போயிடலான்னு பாக்க சிம் கார்டு இல்ல போல இருக்கு. ஹீரோ கத்துறா, ஏன் என்ன சாவடிக்க வேண்டியதுதானே, ஏன் உன்னால முடியலையான்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. என் தங்கச்சி வந்துட்டு நீ சாவடிச்சல்லடான்னு சொல்ல சும்மா சும்மா இதே சொல்லாதன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், கோவத்துல ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஊர்ல எல்லாம் கோவத்துல அடிப்பாங்க, அந்த ஊர்ல எல்லாம் கோவத்துல கிஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி செம்மையா கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க, உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த மாதிரி பண்ணிட்டல, என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டல்லடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கத்த. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ஏன்னா அவங்க தானே ஹீரோ வந்துட்டு குத்திருப்பாங்க கம்பியால. ஆக்சுவலி அந்த புல்லட் என்னவோ நம்ம ஹீரோ எடுத்துட்டாங்க, கம்பியால குத்தின காயம் அது ஷோல்டர்ல செம்மையா பட்டிருக்குது. இப்ப ஹீரோயினே கொண்டாந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் நம்ம ஹீரோடைய ஹீரோ கிட்ட பாக்ஸ கொடுத்துட்டு இருக்க. அடுத்த நாளும் ஹீரோவை காணும். ஆன்டி கிட்ட வந்து ஹீரோ எங்கன்னு கேட்க, இந்த மாதிரி உனக்கும் உன்னோட ஹஸ்பண்ட்க்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக காலையிலே வந்துட்டு பஜாருக்கு போயிருக்காமா, உனக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஆன்டி ஏமாத்தி வீட்டுக்குள்ள வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துட்டு ஹீரோ இல்லைன்னொன்னே அதாவது அவங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்களா. வெளியே வந்து பார்க்க சுத்தி சுத்தி காடாதான் இருக்கு, அங்க ஒருத்தவன் இருக்கான், அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்க. இப்ப அவனும் என்ன பண்ணா, பக்கத்துலதான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் காசு கொடுக்குறாங்க. காசெல்லாம் வேணா நான் அந்த பக்கமா தான் போறேன், வாங்க உங்களை டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவ. போக போக காடுதான் இருக்கு, ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி லைட்டா பதட்டமாயிடுது. பத்தாவதுக்கு இவன் வேற வியடா அப்படியே ஒரு மாதிரி ஹீரோயினை திரும்பி பார்த்து சிரிக்க ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, ஓகே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை விட்டு கீழே இறங்கி ஓடி போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கத்து கொடுத்த மொத்த வெட்டி நம்ம ஹீரோயின் காமிக்கணும்ன்ற இருக்கா, கன் எடுத்து அவங்க கிட்ட நீட்டி இங்க பாரு உன்னை நான் மன்னிச்சிட்டேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு இல்லைன்னா உன்னு ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்ல அவனுமே சரி சரி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி என்ன பண்ணா ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காலிலே பிடிச்சி லாக் பண்ண. ஹீரோயினுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோக்கு ஒருத்தவன் வேலை கொடுத்தான் தெரியுமா, ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி, அதாவது அங்கிள் இவன் கிட்ட வேலை கொடுக்க, இவன் தான் ஹீரோக்கு வேலை கொடுத்துருப்பான். அவன் வந்து ஏ என்னடா ஆச்சு உன்னை நான் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள வண்டியை ரெடி பண்ணி வைடானா என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல, ஒன்னும் ஒண்ணு இல்ல கீழே விழுந்து வந்துட்டு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் ஹீரோயினை பார்த்ததையோ எதுவும் சொல்லல போல இருக்குது. இவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை தேடிதான் வந்திருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் நல்லவேளை இவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி ரின் வந்துட்டு பர்சனல் டைரி எழுதுவான்னு சொல்லிட்டு அதனால அந்த டைரி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த டைரி எடுக்கிறதுக்காக வரா. ஏன்னா ரின்னை யார் பிரெக்னென்ட் பண்ணிருப்பான்றத ஒருவேளை டைரியில ரின்னு எழுதியிருக்கலாம் இல்லையா. அந்த டைரி எடுக்க வரக்குள்ள ரின்னுடைய ரூம்ல நம்ம ஹீரோயினுடைய அப்பா உட்காந்து டிப்ரெஷன் தாங்க முடியாம நானும் அப்பாவும் உங்ககிட்டே வந்துடுறமான்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ண வர கரெக்டா நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். யாரா நீன்னு கேட்க, இங்க பாருங்க உங்க பொண்ணு உங்களை காப்பாத்துறதுக்காக அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீங்க என்னன்னா இப்படி சாக செத்துட்டு இருக்கீங்களே சாகத்துக்கு ட்ரை பண்றீங்களேன்னு சொல்ல, அப்ப என் பொண்ணை நீ தான் கடத்தி வச்சிருக்கேன், ஐயோகே ராஸ்கல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிக்கிட்டே என்ன பண்றாரு, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் தான் உங்க பொண்ணை கடத்தி இருக்கேன், ஆனா உங்க பொண்ணை நான் எதுவுமே பண்ணவே இல்லை அது வேற கதைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட ஹீரோ வந்துட்டு பேச ஆரம்பிக்க. இப்படியே இந்த சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடினாங்க இல்லையா, ஒரு குழியிலே விழுந்துட்டாங்க. பார்த்தா அதுக்கு மழை வேற சமத்தியா பேஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் அந்த குழிக்குள்ளேயே இப்ப நல்லா மாட்டிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ காலையில விடிஞ்சோன்னே ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்தா அங்கிளும் ஆண்டியும் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உன் பொண்டாட்டி வந்துட்டு என் பொண்டாட்டியை வந்துட்டு வச்சு வீட்டை பூட்டி விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாப்பான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அங்கிளுடைய ஹெல்ப் மூலியமா வண்டி மூலியமா காட்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். சோ ஏன்னா நம்ம ஹீரோக்கு டவுட், ஏன்னா ஹீரோவே ஹீரோயினோட வீட்டுல இருந்தே வந்தா ஹீரோயின் ஓடி வந்து அவங்க வீட்டுல தானே எப்படியா இருந்தாலும் போயிருந்திருப்பாங்க. ஆனா வந்துட்டு வீட்டுக்கும் வரக்கானுமேனு ஹீரோ காட்டுக்குள்ள வந்தா அப்போ ஒரு தாத்தா வண்டியை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு அங்க மயக்கப்பட்டு விழுந்திருக்கு, நான் விறகு பொறுக்க வந்தேன் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கப்பான்னு சொல்ல ஹீரோவும் ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ இவளுக்கு உட முடியல ரொம்ப ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்துட்டு ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்னால ஒன்னும் முடியல எல்லா இடத்துலயும் போய் இவ பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்புல நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா மயக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு இல்லையா. ஆன்டி கூப்பிடலான்னு பார்த்தா ஆன்டி என்ன சொல்லுவாங்க, உன் ஒய்ஃப் தானப்பா நீயே மாத்தலாம்லன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பெட்ஷீட் எடுத்து நம்ம ஹீரோயின் மேல போத்தி விட்டுட்டு கண்ணை மூடிட்டு ஹீரோயினுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுறான். இப்ப நம்ம ஹீரோக்கு அடிபட்டு இருக்கோம், அதுக்கான காயத்துக்கான மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்க. பக்கத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு வந்துட்டு தூக்கத்திலேயே அழுதுட்டு இருக்காங்க. அம்மா என்னை விட்டு போவாதீங்கம்மா, அம்மா அம்மாவை எதுவும் பண்ணாதீங்கப்பா, அம்மா கூட வந்துருங்க வாங்க அப்பா கிட்ட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்படியே புலம்பிக்கிட்டே என்ன பண்றாங்க அழுகுறாங்க. பாருங்க ஹீரோக்கே லைட்டா பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு கிட்ட வர ஹீரோயின் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஹீரோயினோட அப்பா கிட்ட
இந்த மாதிரி அங்கிள் வந்துட்டு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சதுனால தான் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதனால ஹீரோயினை நான் தான் காப்பாற்றி வச்சிருக்கேன், அதனால சீக்கிரமாகவே கொண்டாந்து ஹீரோயினை உங்ககிட்ட விட்டுடுறேன்னு சொல்லேன். சரிப்பா, இந்த அளவுக்கு நீ பண்ணியிருக்க, உனக்கு எதாவது வேணும்னா சொல்லுப்பான்னு சொல்லலை. எனக்கு இப்போதைக்கு வேலை ஒன்று தான் வேணும்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பா அப்படியான்னு கேட்க அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஏதோ கப்பிள்ஸ் மாதிரி ரொம்ப க்யூட்டாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம இவர் இருக்கா இல்லையா ராபின், அவன் என்ன பண்ணான், பிஸ் அதை ஷேர் ஹோல்டர்ஸு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இவன் பண்ற வந்துட்டு ஃபோர்ஜரி எல்லா தில்லுமலையுமே சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் கெடுபடி பண்றான், அதுக்கான ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன், அந்த ப்ரூஃபை சுபத்ரா கிட்ட நான் கொடுத்துருக்கேன், சுபத்ரா உங்ககிட்ட கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட கேட்க ஹீரோயினுடைய அப்பாவா, இல்லையேப்பா எந்த ப்ரூஃபும் என்கிட்ட வரலையே அப்படின்னு சொல்ல, நான் அந்த ப்ரூஃபை சீக்கிரமா சுபத்ரா கிட்ட இருந்து வாங்கி தரேன்னு சொல்ல, ஆனா இந்த அங்கிள்காரன் அப்படியே ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான், இந்த கம்பெனிக்காக நான் ஓடா தெரிஞ்சிருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளவு பழைய மேல இவன் தூக்கி போட்டுட்டு இருக்கான், இவன் வந்ததுல இருந்து தான் வந்துட்டு சரியா கம்பெனியே ஓடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராபின் மேல வந்துட்டு அங்கிள் பழி போட, டக்குன்னு அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இவங்களும் தானே வந்துட்டு பாத்தீங்கன்னா சேத்தி அந்த அங்கிள் கூட அவங்களும் அங்கிளுக்கு சப்போர்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே அங்கிளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோயினுடைய அப்பாவுக்கு நம்ம ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது, அங்கிள் இந்த மாதிரிலாம் பண்றான்னு டைரக்டா எதுவுமே பண்ணிடாதீங்க, அதனால உங்க உசுருக்கு தான் ஆபத்துன்னு சொன்னோன்னே ஹீரோயினுடைய அப்பா எனக்கு அவரை பத்தி தெரியும்ப்பா, நீ இப்ப புதுசா வந்தவன் தானே, அதெல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான்ப்பா அங்கிள்னு சொல்லிட்டு ராபின் கிட்ட சொல்ல ராபினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப மீட்டிங் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நானே வேலையை விட்டு போயிடுன்னு இந்த அங்கிள் ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க, சின்ன பையன்ப்பா ஏதோ தெரியாம பேசிட்டான், சரி வாவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா அந்த அங்கிளை கூட்டிட்டு போவ, லாஸ்டா தான் இந்த சுபத்ரா வரா, சுபத்ரா தான் அந்த இது பென்ட்ரைவை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இல்லையா, ஆனா இது நம்ம ராபினுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு நான் மறுபடியும் வந்து ஒன் டைம் மாட்டிக்கிட்டேனான்னு கேட்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, எங்க போக பார்த்தேன்னு கேட்க, என் வீட்டுக்கு தான் சொல்ல, ஹீரோ நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின குளிக்கிறதுக்காக கூட்டிட்டு போவா. அப்பதான் ஹீரோயின் ட்ரெஸ் பாக்குறாங்க, டே என் ட்ரெஸ் யாரோட மாத்துந்துன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு, ஐயோ நானும் கிடையாதுமா, ஆண்டியை கூப்பிட்டுதான் நான் மாத்த வச்சேன்னு சொல்ல, உண்மையா தானே சொல்ற, நீ மட்டும் மாத்தி இருந்தனா அவனை என்கிட்ட செத்தன்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அடிக்க வர ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பாக்குறதோட அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. இதுக்கப்புறம் செம்ம சூப்பர் சீன்ஸ் எல்லாம் இருக்கு, மிஸ் பண்ணாம பாக்கணும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட்டா பை பை, சீ யூ.